சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமையில் அந்தந்த தொகுதியில் இருக்கிற அனைத்து துறை அதிகாரிகளையும் ஒருங்கிணைத்து இதற்கான விழிப்புணர்வு பிரச்சாரம் இதற்கான தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அனைத்து துறை அரசு அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து மாவட்ட அளவிலே 3 நாட்களுக்கு ஒரு முறை இதை குறித்து விவாதித்து இந்த நோய் பரவலையும் இறப்பையும் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஆலோசனைகளையும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தலைமையிலான இந்த குழுவிடம் நான் தெரிவித்திருக்கிறேன். அதுபோன்று இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் குழுவும் சேர்ந்து ஒரு வார காலம் முழு ஊரடங்கு அத்தியாவசிய தேவைகளான மருந்தகம் மருத்துவமனைகள் பால் பத்திரிகை ஊடகங்கள் இவற்றை தவிர மீதி பெரும்பான்மையாவதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறோம். இதையெல்லாம் தொகுத்து தமிழக அரசு உங்களுக்கு அறிக்கையாக விரைவில் வெளியிடும் என்று நான் கருதுகிறேன். அந்த வகையில் இப்போது செய்து கொண்டிருக்கிற இந்த பணியை இன்னும் ஒன்றிய அளவில் வட்டார அளவில் மாவட்ட அளவில் விரிவுபடுத்தி மக்கள் இனி இந்த தொற்றுக்கு ஆளாகாத ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைத்திருக்கிறேன். அதேமாதிரி வெறும் கோவாக்சின் கோவிஷீல்டு ரெண்டை மட்டும் நம்பி இல்லாமல் நம்முடைய அரசு இதர ரஷ்யா கொண்டு வந்திருக்கிற தடுப்பு மருந்தை போன்று ஏனைய மருந்துகளை WHO அங்கீகரித்திருப்பதையும் வாங்கி அனைத்து மக்களுக்கும் பயன்பட தடுப்பூசியை பயன்படுத்துவதற்கு முன்வர வேண்டும் என்கிற கோரிக்கையும் முன்வைத்திருக்கிறேன். NLC நிறுவ இருக்கின்ற ஆக்சிஜன் பிளான்ட்டை கடலூர் மாவட்டத்துடைய மருத்துவக் கல்லூரிக்கும் சிதம்பரம் ராஜா மருத்துவக் கல்லூரிமனை மற்றும் பண்டூட்டி வட்டார தலைமை மருத்துவமனை கடலூர் தலைமை மருத்துவமனை போன்ற இடங்களில் நிறுவி தட்டுப்பாடு இல்லாத ஆக்சிஜன் வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தற்போது கடலூர் மாவட்டத்திற்கு 2.5% KL மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது. தேவை ஒரு நாளைக்கு 7 KL இருக்கிறது. இது போதாது. இதனால் தான் நேற்றைய ஒரு சம்பவம் கூட அங்கே நடந்திருக்கிறது. அதனால் தொடர்ந்து தட்டுப்பாடற்ற அங்கே ஆக்சிஜன் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைத்திருக்கிறேன். அதேபோல் அஜித்ரோமெசின் உள்ளிட்ட உயிர்காக்கும் மருந்துகளும் தற்போது பல கிராமப்புற PHA-களிலே இல்லை என்கிற சூழல் இருக்கிறது. அரசு இவற்றையெல்லாம் வழங்க முன்வர வேண்டும் என்கிற கோரிக்கையும் நான் முன்வைத்திருக்கிறேன். மேலும் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய சம்பளம் வருங்காலத்தில் 1,05,000 கிடைக்கும் என்று கருதுகிறேன். அதை முன்கூட்டியாவே இந்த கொரோனா பேரிடர் காலத்திற்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கைகளில் நான் DD-ஆக எடுத்து இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் கரங்களில் ஒப்படைத்திருக்கிறேன். இது என்னாலான சிறு உதவியை நம்முடைய அரசுக்கு தந்திருக்கிறேன். இதை தவிர்த்து என் தொகுதி முழுக்க இருக்கிற வட்டார தலைமை மருத்துவமனை மற்றும் 8 PHA என்று சொல்லக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு ₹10 லட்சம் செலவில் மருந்துகள் மாத்திரைகள் உயிர்காக்கும் கருவிகள் போன்றவற்றை இன்றைக்கு கொள்முதல் செய்திருக்கிறேன். திங்கட்கிழமை அங்கிருக்கிற மருத்துவ அலுவல் பெருமக்கள் ஊடாக ஒப்படைத்து எல்லா மருத்துவமனைகளிலும் எந்த மருந்து மாத்திரைகள் கை க்ளோஸ் மாஸ்க்கு போன்ற இதர உபகரணங்கள் கிட்ஸு இவை இல்லை என்கிற சூழல் இல்லாமல் இவை அணிந்து பாதுகாப்போடு செவிலியர்கள் மருத்துவர்கள் உதவியாளர்கள் முன்களப் பணியாளர்கள் பணி செய்வதற்கு ஏதுவான உதவியும் நான் மேற்கொண்டிருக்கிறேன். மேலும் இந்த ஊடக சந்திப்பினூடாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற தன்னாழ்வார்கள் சமூக அமைப்புகள் தானாக முன்வந்து இந்த உயிர்காக்கும் பொறுப்பில் இருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள் செவிலியர்கள் மருத்துவர்கள் இவர்களுக்கான இந்த பாதுகாப்பு சாதனங்களை முன்வழங்க வர வேண்டும். அதுபோன்று தானாக ஆக்சிஜனை உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய கருவிகள் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. அதை வாங்கி சிறு சிறு PHA மற்றும் வட்டார மருத்துவமனைகளை வழங்கி கிராமப்புறங்களுக்கு இது பரவலாகி கொண்டிருக்கிறது. அதை தடுப்பதற்கு சமூகத்தின் மீது அக்கறை உள்ள நல்ல உள்ளம் படைத்த தொண்டு உள்ளம் படைத்த பணக்காரர்கள் பல நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்திலே முன்வைக்கிறேன். குறிப்பாக பத்திரிகையாளர்களுக்காகவும் EB என்கிற நம்முடைய மின்சாரத்துறை தொழிலாளர்களையும் முன்களப் பணியாளர்களாக கருதி அவர்களுக்கு தேவையானவற்றை செய்ய வேண்டும் என்கிற கருத்தையும் நான் கடிதமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கரங்களிலே ஒப்படைத்திருக்கிறேன். நன்றி. வணக்கம்.